ஜாஸ்மின் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே மேடம், நான் முதலே சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்க ஜாஸ்மின் மேடம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இன்சோம்னியா எப்படி வந்துட்டு வர வைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்துட்டு ஒரு அம்பரல்லா டேர்மு, சேட்னஸ்ஸாக இருக்கலாம், ஆங்கராக இருக்கலாம், ஃபியராக இருக்கலாம், ஒரியா இருக்கலாம், ஹாப்பினஸ் தவிர மற்ற எல்லா எமோஷன்ஸையும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ன்ற அந்த ஒரு டேர்ம்ல கொண்டு வந்துடும். ஒரு டிஸ்ட்ரெஸிங் ஃபீலிங்கு அது வந்துட்டு, இல்லைன்னா நெகட்டிவ் ஃபீலிங் பொதுவாக சொல்லிக்குவாங்களே, அது மாதிரி இந்த கேள்விக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஏதாவது ஒரு எமோஷன் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் அப்போ வந்துட்டு இன்சோம்னியா வரும் ஜாஸ்மின் மேடம். ஸோ நீங்கள் அது என்ன இமோஷன்றத நான் சொன்ன அந்த ஃபியராக ஆங்கராக வரியாக நீங்கள் கண்டுபிடிச்சி அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்சோம்னியாவது நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி அவர்ஸ் எதுவும் இல்லை மேடம். ஸோ 19 வந்து 6 to 8 hours சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா நானே வந்து ஒரு 5.5 to 6 hours சம்டைம்ஸ் 5 hours தான் தூங்குவேன். எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது இல்லை. ஸோ ஒருத்தரோட பர்சனாலிட்டியை பொறுத்து தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ன ஓரளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்க, எப்படி இந்த பிபி லெவல் இந்த அளவுக்கு இருக்கணும், இல்லை வந்துட்டு சுகர் லெவல் இந்த லெவலுக்கு இருக்கணும், நம்ம ஊர்ல ஒரு மாதிரி நம்மளோட ஜெனட்டிக்ஸ் இருக்கும், வேற வந்து யூஎஸ்ல வேற மாதிரி ஜெனட்டிக்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து சொல்லுவாங்க இந்த அளவுக்கு இருந்தாதான் வந்துட்டு உங்களுக்கு சுகர் லெவல் நார்மல் அப்படின்ட்டு. அதனால என்ன கேட்டீங்கன்னா நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். உங்களோட டெய்லி லைஃபை பாருங்க, ஃபங்க்ஷனலாக போகுதா, தினசரி வேலைகளை உங்களால் செய்ய முடியுதா, வந்துட்டு உங்களுக்கு எதுவும் டிஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லையா, அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரலன்னா வந்துட்டு அதை நீங்கள் தாராளமாக வந்துட்டு வேலை பார்க்கறதுக்கோ இல்லை ஏதாவது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கோ யூஸ் பண்ணலாம், தப்பு எதுவும் கிடையாது. ஃபன், ஃப்ரீடம், பவர் இதெல்லாம் கூட நீட்ஸ் தான். இந்த கொரோனா டைமில் நான் நிறைய ஃபன் நீட்ஸை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். முன்னாடி வந்து அவ்வளோ தூரம் உட்காந்து அமேசான் ப்ரைம்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லயோ படம்லாம் பார்க்க மாட்டேன், நிறைய வேர்ல்ட் மூவிஸ் பார்க்கணும்லாம் ஆசை. இன்னைக்கு வந்து அந்த ஃபன் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறேன். பார்க்கறதுக்கு வந்து ஏதோ நான் தூங்காத மாதிரி இருக்க மாதிரி எங்கள் வீட்டில் நினைப்பாங்க, என்னடா தூங்கவே மாட்டேன்றேன்னா அது கொஞ்ச நாள் வந்து ஒரு பிஞ்ச் வாட்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரேடியா தூங்கிக்கலாம், தப்பு எதுவும் இல்லை. வேலை இருக்குது நான் அப்பயும் எந்திரிக்கல, இன்னைக்கு வெபினார் வச்சிருக்காங்க, நைட் ஃபுல்லாக நான் வந்து இது படம் பார்த்துட்டு தூங்கிட்டேன் அப்படின்னா அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. மற்றபடி வந்துட்டு அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல உடம்பு வேணும்னா தானா எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கால்குலேட் பண்ணிலாம் கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே சார், மகேஷ் ஃப்ரம் சென்னை. சொல்லுங்கள் சார். இது வந்து எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னது நான் கேட்டேன், எனக்கு ஒரு ஹேபிட் ஸ்லீப் இருக்குது சார். அது எப்படின்னா நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட் தான், மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 3:00 தான் வந்து படுப்பேன். பட் என்ன ஆகுதுன்னா வந்து 3:00 வந்து படுத்தாங்க, ஒரு 5:00 தான் ஸ்லீப் வருது, ஒரு 10:00 வரைக்கும் தான் வருது. இது என்னன்னா சாட்டர்டே சண்டேவோ எனக்கு அது அப்படியே ரொட்டீன் ஆகுது. இது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டா இல்லை இன்சோமியாவான்னு சொல்லிட்டு எனக்கு அதை டெலிவ் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. இது இது என்ன மாதிரியான ஒரு ஹேபிட் சார் ஆக்சுவலாக? சரி சார், அதுதான் நம்ம வந்துட்டு இது ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு 45 minutes ஆகும். பட் இன் ஜென்ரல் வந்துட்டு இன்னைக்கு நான் சொன்னதை நீங்கள் பாருங்கள், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமோஷன் எக்ஸ்ட்ரீமாக இருக்குதுன்னா, அல்லது வந்து ஒரு அன்ஃபினிஷ் பிஸ்னஸ் இருக்குது, எப்பயோ நடந்த ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு அந்த 2 நேரத்துக்கு ஞாபகத்துக்கு வருது, உங்களால் தூங்கவே முடியல அப்படின்னா இது ஏதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்படி இருந்தால் வந்து இன்சோம்னியா வர பட்சத்தில் நீங்கள் சைக்காலஜிஸ்டையோ இல்லை கவுன்சிலரையோ பார்க்கலாம். இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படியும் எதுவும் கிடையாதுன்னா, அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேன்றது தப்பு எதுவும் கிடையாது, நீங்கள் ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணுங்க அந்த நேரத்தில், நீங்கள் வந்து அந்த 2 மணி நேரம் கழிச்சு தூங்கி பாருங்க, தூக்கம் வருதான்னு பார்க்கலாம். இல்லை இல்லை ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 hoursக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மூவிஸ் என்ன பார்த்து ஒரு அந்த டைம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு 5:00 ஏறி மணிக்கு தூக்கம் வருது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சார் இப்ப ரெண்டு இட்லி சாப்பிட்டா வந்து எனக்கு போதுமா இருக்கும் இன்னொருத்தருக்கு வந்து பத்து இட்லி சாப்பிட்டா தான் போதுமா இருக்கு அது அவரோட மெட்டபாலிசம் ரேட் இது என்னோட மெட்டபாலிசம் ரேட் அவரை பார்த்துட்டு வந்துட்டு ரெண்டு இட்லி தான் நீடு எட்டு இட்லி வந்து வாண்ட்னு நான் சொல்ல முடியாது. நீடுன்றது அவங்களோட மெட்டபாலிசத்தை பொறுத்துக்கு. அதே மாதிரி தூக்கமும் அந்த மாதிரி தான் சார், எனக்கு 5 மணி நேரம் போதுமானதா இருக்கு, இன்னொருக்கு 8 மணி நேரம் தேவைப்படும், சில பேர் 10 மணி நேரம் தேவைப்படும். அவங்களை போய் வந்து அவங்க தூங்கிட்டே இருக்காங்க சோம்பேறி அப்படி சொல்லக்கூடாது. அவங்களோட உடல் வாகுகள் அவங்களுக்கு மனசுல இருக்கிறதோ இல்லை என்னவோ அந்த மாதிரி இருக்குது. நாங்க தான் சொல்லுவோம் வந்து சேஞ்ச் இன் ஸ்லீப் பேட்டர்ன் அப்படின்னா தான் டிப்ரெஷன். ஸோ வந்துட்டு அது அவரை வச்சு இல்லை, வழக்கமா 8 மணி நேரம் தூங்குறவன் வந்துட்டு 11 மணி நேரம் தூங்குறான், இல்லை 4 மணி நேரம் தூங்குறான் அப்பதான் பிரச்சனைன்னு பார்ப்போம். 5 மணி நேரம் தான் தன தினம் தூங்குறான், இப்போ 5 மணி நேரம் தான் தூங்குறான், அது வந்து டிப்ரெஷன் கிடையாது. இப்பெல்லாம் அது குழந்தைங்க தூங்குறதுக்குமே ரொம்ப லேட் ஆகுது, டாட்லரா இருக்கட்டும் நியூபார்னா இருக்கட்டும் இதெல்லாம் கூட இன்சோம்னியா தான் சேர்ந்ததா, அண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேக்குறாங்க சார். இதுக்கு என்ன சார் நம்ம சொல்றோம் சார்? சரி சார், அதான் மேடம் இங்கே நாய்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. நான் வந்து சிட்டிக்குள்ள இருக்கிறேன், அதனால நாய்ஸ்ன்றது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்துட்டு என்னது, இது ஒரு ஸ்ட்ரீட் தான், இது ஒரு ரோடு கூட கிடையாது, ஆனாலும் வந்துட்டு வண்டியெல்லாம் போக வரதான் செய்யும். அது
நம்மளோட உடம்பும் மனசும் வந்துட்டு ஜெனட்டிக்கா பார்த்தா ரொம்ப அமைதியான இடத்துல தான் தூங்குற மாதிரிதான் வந்துட்டு பழக்கப்பட்டிருந்திருக்கு. எஸ்பெஷலி வந்து சில்ட்ரனுக்கு, ஏன்னா அவங்க வயிற்றுக்குள்ளதான் இருந்திருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு அமைதியான சூழ்நிலை அவங்களுக்கு இருந்திருக்கும். வெளியில இருக்கும் சத்தம், இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும், பட் வந்து ஃபுல்லாலாம் கேட்காது. நல்லா வந்துட்டு ஒரு சவுண்ட் ப்ரூஃப் செய்யப்பட்ட ஒரு இடம் தான் வந்துட்டு குழந்தை இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்து அந்த இறைச்சலோட சேர்ந்து தூங்குறது, அது பழகி தூங்குறதுன்றது கொஞ்ச நாள் எடுக்கும். அதனால வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு டைம் எடுக்கும். அது போக நம்மளுமே வந்துட்டு தூங்குறது கிடையாது. நிறைய பேர் வந்து காலைல சீக்கிரமா எழுந்திரிக்கணும்னா நைட்டு சீக்கிரமா தூங்கணும். நம்ம நைட்டு சீக்கிரமா தூங்குறது இல்லை. ஐபிஎல் மேட்ச் வந்து 7:30 தான் ஆரம்பிக்கிறோம், அது 11:30 தான் முடியுது. அது வேணும்னே அப்படிதான் பண்றாங்க. அப்பதான் எல்லாரும் உட்காந்து அதை பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஆமா, நம்ம தான் எக்ஸாம்பிளா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல இது எக்ஸாம்பிள் சொல்றது இல்ல, தட்ஸ் ஃபைன். சோ குழந்தைங்களும் உங்களோட சேர்ந்து தூக்கிட்டோம், காலைல அவங்க சேர்ந்து சீக்கிரமா எந்திரிக்கிறாங்களா, வேலைக்கு போகணுமா நீங்க போறீங்க, அவங்களும் போறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நம்மளும் வந்துட்டு மாற முடியுமான்னு பாக்கலாம். இல்ல மாற முடியல அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மதியானம் நம்ம தூங்குற மாதிரி அவங்களும் வந்து தூங்கினா பரவாயில்லன்னு விட்டுணும். சின்ன பிள்ளை எல்லாம் வந்து மதியானம் தூங்கக்கூடாது, நீ என்ன வயசானவனா வந்து ஏன் அப்படி தூங்குற அப்படிலாம் நம்ம கேட்போம். அந்த மாதிரி கேட்க தேவையில்லை. ஸோ ஏதாவது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அல்லது வந்துட்டு அவங்களுக்கு எது நார்மல், எப்போ வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றாங்களோ அந்த அளவுக்கு டைம் வச்சுக்கோங்க. அது எந்த டைமா வேணா இருக்கலாம். அது நைட்டு தான் தூங்கணும், பகல்ல தான் தூங்கணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு சொல்லுவாங்க சயோ என்ன ஏதோ பயோ கார்டியல் ரிதமா சர்க்காடியல் ரிதம் அப்படிலாம் இருக்குது. பட் அது எல்லாருக்கும்லாம் ஒத்து வர மாதிரி தெரியல. நம்ம வந்து நைட்டு தான் தூங்கணும், காலைல சீக்கிரமா எழுந்திரிக்கணும், பகல்ல தூங்கக்கூடாது, இதெல்லாம் வந்துட்டு பழைய காலத்துக்கு ஒத்து வரும். நம்ம பகல்ல மட்டும் வேலை பார்த்தா நைட்டு தூங்கணும், இன்னைக்கு நைட்டும் வேலை பார்க்குறோம், பகல்லையும் வேலை பார்க்குறோம். ஸோ இது வந்துட்டு உலகம் மாறி இருக்கு, அதனால நம்மளும் சேர்ந்து மாறுவோம். பிரச்சனை வந்தால் என்னன்றதை பார்ப்போம். பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், பார்க்கலாம். ஓகே சார். சார் இப்போ நம்ம இந்த கேஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல சார், அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கு இருக்குதா, அதை இது பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கேஜெட்ஸ்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கேஜெட்ஸ் வச்சு தான் வந்து இந்த வெபினார் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா வந்துட்டு டிஜிட்டல் டயட்னு அதை சொல்லுவோம். டயட்னா வந்து தேவையானப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. சாப்பிட்றது வந்து அப்படியே நிறுத்த முடியாது. இல்லை ஈட்டிங் டிசார்டர் வருது, நான் வந்து ஒபிசிட்டி வருதுன்றதுக்காக சாப்பிட்றது நிறுத்த முடியாது. ஒரு நீர் அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃபோனோ இல்லை வந்து லேப்டாப்போ டிவியோ வந்துட்டு பார்க்க தான் தேவையா இருக்கு. அது வழியாக தான் நம்ம இந்த உலகத்தோட கனெக்ட் ஆகிறோம். அப்படி தான் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு இன்னைக்கு. அதனால அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு அளவோட வச்சுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இல்லைங்க அந்த மாதிரி வச்சுக்க முடிய மாட்டேங்குது, கஷ்டமா தான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு எப்போ பிரச்சனை வருதோ அப்போ என்னன்றதை பாருங்க. இப்போ தூக்கமே வரவே மாட்டேங்குது, ஃபோனை பார்த்து பார்த்தப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஃபோனை பார்க்காம வந்துட்டு தூக்கம் வருதான்னு பாருங்க. இல்லைன்னா வந்துட்டு அந்த பிரைட்னஸை குறைக்க வைக்க முடியுமான்னு பாருங்க. எல்லாமே சம்டைம் ட்ரையல் அண்ட் எரர் தான். இதுவும் சரிப்பட்டு வரலன்னா நீங்களா உட்காந்து மண்டே போட்டு குழப்பிக்காம நேராக வந்துட்டு சைக்காலஜிஸ்டோ இல்லை கவுன்சிலரே பாருங்க. அவங்க உங்களுக்கு அப்ஜெக்டிவாக இவாலுவேட் பண்ணி இது வந்துட்டு வேற ஏதாவது டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இருந்தா, நிறைய நேரத்தில் நான் அதுதான் சொல்லுவேன், டொபாக்கோ ஆல்கஹால் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோனை நோண்டுறது, இது மூணுமே வந்து என்னன்னா நமக்கு ஏதாவது சேட்னஸோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஆங்கரோ இருக்கும்போது அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதை பயமா இருக்கு அப்படின்னா புக்கை திறந்து அந்த பயம் எனக்கு கொஞ்சம் அதிகமாயிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நோண்டுவேன். யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நீங்க வந்துட்டு நாளே நாலு ஃப்ரெண்டு வச்சிருந்தா கூட 5வது ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லைனாலும் சஜஸ்டட் போஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட் லைக் திஸ்ன்னு போட்டு நம்மளை ஸ்க்ரோல் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்துட்டு டைம் போறதே தெரியாது. அப்போ வந்து நம்ம அந்த ஆங்ஸைட்டிலேருந்து தப்பிச்சிடலாம், நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடுவோம். நீங்க இந்த மினிட் அதை ஃபோனை நீங்க கீழே வச்சோடனே ஆங்ஸைட்டி வந்து மூஞ்சிலே அடிக்கும், நம்மளால அதை பொறுத்துக்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப எடுத்து நோண்ட ஆரம்பிப்போம். ஸோ அவசியமே இல்லாமல் நம்ம ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்போம். ஓகே, ஸோ இது ஏன் நடக்குதுன்னா வந்து இது அன்பினிஷ்ட் பிஸ்னஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு, இல்லை கவலை இருக்கு, இல்லை வந்துட்டு ஆங்கர் இருக்கு, அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம போய் கடைசியில் அது டிபெண்ட் ஆயிடும். இதே தான் டொபாக்கோ ஆல்கஹால்லையும் நடக்கும். எனக்கு ஒரு வந்துட்டு கொஞ்சமா ரிலீவ்டா ஃபீல் பண்ணணும்னு சொல்லி ஒரு தம்மா போடலான்னு போனா 20 நிமிஷத்துக்கு உங்களுக்கு தம்மு போட்டு நல்லா இருக்கும். 26 நிமிஷம் நீங்க திரும்ப வருவீங்க, திரும்ப வந்துட்டு மூஞ்சியை தான் பார்க்கணும், பிரச்சனையை தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த நேரத்தில் வந்துட்டு திரும்பவும் நமக்கு என்ன தோணும், ஐயோ முடியலன்னு சொல்லி இன்னொரு தம்மு போடுறோம். கேட்டா அவங்க வந்து செயின் ஸ்மோக்கர். செயின் ஸ்மோக்கர்ல அன்பினிஷ்ட் பிசினஸ் அன்எக்ஸ்பிரஸ் ஃபியர் என்னவோ இருக்குது. ராக்கெட் ஃபீலிங் தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆத்தென்டிக் ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணா நம்ம ஃபோன் அப்படி நோண்டிட்டு இருக்க முடியாது, தேவையான நேரத்தில் மட்டும்தான் நோண்டுவோம், என்ன பார்க்கணுமோ அதை பார்ப்போம். அதே மாதிரி வந்துட்டு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிலாம் அப்பப்போ கரெக்டாக பார்த்து ட்ரீட் பண்ணிட்டோம்னா டொபாக்கோ ஆல்கஹால்லாம் வந்து நம்ம போகிறதுக்கு இல்லை. ஓகே சார். சார் இப்போ நீங்க டொபாக்கோ ஆல்கோஹால் ஈட்டிங் டிசார்டர் அதெல்லாம் பத்தியுமே பேசினதுனால இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார், அதுக்குள்ளே போதுமா? நான் வந்துட்டு கிளையன்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நைட் 9-10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். ஓகே, என் தொழில் அந்த மாதிரி தான்.
அப்ப 10 மணிக்கு வீட்டுக்கு வந்த பிறகு 10 மணிக்கு தான் சாப்பிடணும், 11 மணிக்கு தூங்க தான் வேணும். நான் 10 மணிக்கு சாப்பிட்டு 11 மணிக்கு தூங்க கூடாது. நீங்க சாப்பிடற டைமுக்கும் தூங்குற டைமுக்கு நடுவில் வந்து 2 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். நியூட்ரிஷனிஸ்டோ இல்ல வந்துட்டு யாராவது யோகா தெரபிஸ்டோ சொல்றாங்கன்னா சரிங்க, அந்த மாதிரி செஞ்சா நல்லது, என்னால செய்ய முடியாது. அதுக்காக நான் வந்து கிளையண்ட்டை பார்க்காம அந்த நேரத்துல வந்துட்டு சாப்பிட முடியுமா எனக்கு தெரியல. நான் அப்ப வந்து நிம்மதியா கூட சாப்பிட முடியாது கிளையண்ட்டை வந்து வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு. ஸோ எல்லாமே கான்டெக்சுவல். அவங்க ஒரு ஐடியல் விஷயத்த சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், பட் வந்து ஐடியல்ன்றது அவன் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு யாரும் சொல்லக்கூடாது நீங்க எவ்வளவு நேரம் தூங்கணும் எவ்வளவு சாப்பிடணும்ட்டு. நான் யாருங்க சொல்றதுக்கு, இது உங்களோட உடம்பு உங்களோட மனசு நீங்க பாருங்க, உங்களை நாங்க எம்பவர் பண்ணணும். இந்த ஆயுர்வேதா சித்தாலாம் நீங்க எது ரியல் ப்ராக்டிஷனர் போனீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் அலோபதி டாக்டர்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, என் கலீக்ஸே இருக்காங்க, நான் அவங்களை வந்து அண்டர்மைன் பண்ணல, அது அவங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. பட் எனக்கு நான் அந்த மாதிரி கிளையன்ஸ் நிறைய பேர் பார்த்தது இல்லை, அது நிறைய கில்ட் ஃபீலிங்கை கொண்டு வந்தது. சார் வந்துட்டு டாக்டர் சொல்றாரு வந்து சாப்பிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு ஆசையா இருக்குது சார், சாப்பிட்றேன் சார். என்னங்க பண்றது, அது ஒரு பேசிக் நீட், சாப்பிடணும்னு தோணதான் செய்யும். சரி நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், நிறைய சாப்பிட்டீங்களா எக்ஸசைஸ் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. எக்ஸசைஸும் பண்ண முடியலையா, சரி வாக்கிங் போங்க. வாக்கிங் பண்ண முடியலையா வந்துட்டு வீட்டில் ஏதாவது தூக்கி வேலையை பாருங்க, அதுவும் முடியலையா சரி பிரச்சனை வந்தா என்னன்னு பார்ப்போம். அதை விட்டுட்டு ஒபிசிட்டின்னு வரவே இல்லை, அதுக்குள்ளே இவருக்கு டிப்ரெஷனே வந்துடும். டிப்ரெஷன் வந்துட்டு பெரிய பிரச்சனையா, ஒபிசிட்டி பெரிய பிரச்சனை, சைக்காலஜி பார்த்திங்க டிப்ரெஷன் தான் பெரிய பிரச்சனை. டிப்ரெஷன் வந்தால் எல்லாம் சேர்ந்து வந்துடும். அதனால வந்து மென்டல் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்க. பிசிக்கல் ஹெல்த்தை நல்லா வைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. காலைல சீக்கிரமா எழுந்திருப்பீங்களா, எழுந்திரிங்க, தண்ணி குடிக்கிறீங்களா குடிங்க, தண்ணி குடிக்க மறந்துட்டீங்களா விடுங்க, தண்ணி கேட்கும்போது குடிங்க, மனசுக்கு வந்து தோணும் இல்லை உடம்புக்கு தோணும் தண்ணி வேணும்னு அப்போ கரெக்டாக குடிங்க, இல்லாட்டா மொத்தமாக வந்து தண்ணி குடிச்சுக்குங்க, என்னவோ ஒன்று பண்ணுங்க, உடம்பு மனசு எவ்வளோ நல்லா வச்சுக்க முடியும் வச்சுக்கோங்க. அதை தாண்டி ஏதாவது வந்தால் அப்புறமா போய் என்னன்னு பார்ப்போம். Does disturbed sleep also a part of insomnia, or is it you know same effects as insomnia on you? Okay. ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ்ன்றது வேற வேற ரீசன்ஸ்னால வரலாம். சில பேருக்கு வந்துட்டு யூரினேட் பண்ணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரலாம். இல்லை ஏதாவது ஆங்ஸைட்டி ஃபியர் வரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து ஏதாவது நைட் மேர்ஸ் வரும், அதனால வந்து டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கலாம். ரைட். ஸோ டிஸ்டர்ப் ஸ்லீப் எதனாலன்றது பார்க்கணும். அது வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் இமோஷன்னால இருக்கலாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா கூட வந்து எனக்கு சரியா தூக்கம் வராமல் இருக்கலாம். அதுதான் நம்ம வந்துட்டு இதை அப்படி பிரச்சனையா பார்க்கணும் இல்லை. காலை எந்திரிக்கும் போது நீங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களா, அது எத்தனை நாளைக்கு இருக்கு, ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு இந்த மாதிரி தொடருது அப்படின்னா அது வந்து ஆங்ஸைட்டியாக டிப்ரெஷனாக இருக்கலாம், அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். அது என்னன்றதை பார்க்கணும். நீங்கள் இந்த ப்ராப்ளத்துக்கு இதுவா இதுவா அப்படின்னு கேட்டால் எல்லாமே டிபெண்ட்ஸுங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்டோட வேலை, ஒரு அதுக்கு 40 நிமிஷம் தேவைப்படுது. ஓகே. ஸோ அதை செய்யறதுக்கு வந்துட்டு டைம் தேவைப்படுது. ஸோ ஓரளவுக்கு வந்து நான் உங்களுக்கு கைட்லைன் கொடுக்குறேன், அந்த கைட்லைனை வச்சு எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ பாருங்க. Thank you, sir. Thank you so much. Sir, Jasmine ma'am, வந்து இன்னொரு question கேட்டிருக்காங்க. What possible sickness can insomnia cause in IT employees? IT employees, healthcare employees, எல்லாருக்குமே வந்துட்டு வரலாம். பட் என்னவோ வந்துட்டு IT employees மட்டும் குறி வச்சு தாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அவங்களுக்கு தான் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குன்ட்டு. சி, உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சீங்க, உங்களுக்கு திறமை இருக்க வேலையை செய்கிறீங்க, அல்லது உங்கள் பர்சனாலிட்டிக்கு ஒத்து போகிற வேலையை செய்கிறீங்கன்னா ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நிறைய நேரத்தில் பார்க்குறோம் நமக்கு பிடிக்காத வேலை அல்லது பணம் வருதுன்றதுக்காகவோ, இல்லை வந்துட்டு அது அந்த வேலை தான் கிடச்சிச்சு இல்லை அதை தான் படித்து தொலைச்சிட்டோன்றதுக்காகவோ நம்ம அதில் போய் முட்டிக்கிட்டு இருக்கோம். அது வந்து சைக்காலஜிஸ்ட்டுமே நடக்குது. ஓகே. ஸோ சில பேர் வந்து சைக்காலஜி படிச்சிருவாங்க, ஆனால் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஸ்போர்ட்ஸில் போகணும்னு நினைப்பாங்க. நம்ம ஊரில் ஸ்போர்ட்ஸில் போக விடுறாங்களா, விடவே மாட்டாங்க. கிரிக்கெட் மட்டும் விளையாடலாம், வேறு எதுவும் விளையாடக்கூடாது. அது விளையாண்டாலும் நீங்கள் வந்து ரொம்ப லெவலுக்கு போகணும், அப்போ தான் வந்துட்டு அதையும் விடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கலாம். ஸோ அது போக என்ன வந்துட்டு 24/7 வேலை பார்க்கணும், கம்ப்யூட்டர் பார்க்கணும், கண்ணு வலிக்கும், இதெல்லாம் சொல்லலாம். பட் நான் சில எம்ப்ளாயிஸ்லாம் பார்க்குறேன், அவங்களுக்கு கண்ணெல்லாம் வலிக்கிறதே கிடையாது, ஜாலியாக கம்ப்யூட்டரோட வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை செய்யறதுக்கு. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது என்ன ஃபீல்டுன்றத பொறுத்து இல்லை, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அது உங்களுக்கு நீங்கள் பிடிச்சி செய்கிறீங்களா, உங்களுக்கு ஒத்து வருதா, உங்களோட திறமைக்கு அதுக்கு ஒத்து வருதான்றத பாருங்க. இப்போ எனக்கு ஒரு திறமை இருக்கு வந்துட்டு லோடலோடன் பேசுறது தான் என் திறமை. என்னை கொண்டு போய் நீங்க கம்ப்யூட்டர் மேலே உட்கார வச்சிங்கன்னா நான் செத்து போயிடுவேன் சைக்கலாஜிக்கலா. ஏன்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டரோட பேச முடியாது, இல்லைன்னா கம்ப்யூட்டர் நான் பேர் வச்சு பேசிட்டு இருப்பேன். ஓகே. இன்னொருத்த வந்து பேசவே மாட்டான், அவனை கொண்டு போய் நீங்க சைக்காலஜிஸ்ட் ஆக்கி விட்டீங்க, கவுன்சிலர் ஆக்கி விட்டீங்கன்னா அவன் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்து பேசவே முடியாது, அவனுக்கு அது வந்து ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும். ஸோ நான் அப்படிதான் பாக்குறேன். நீங்க என்ன வேணா ஃபீல்ல இருங்க, உங்களுக்கு ஒத்து வர, உங்களுக்கு திறமை இருக்கிற, இல்லது உங்களோட பர்சனாலிட்டிக்கு ஒத்து போற ஒரு வேலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இன்சோம்னியா வராதுன்னு நான் நம்புறேன். Yes, sir. Thank you so much, sir. Sir, இப்போ டிப்ரெஷனுக்கு மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன். ஸோ சர்டன் பீரியடில் அது கியூர் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து மெடிக்கேஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்குமா லைஃப் லாங்க, இல்லை வந்து ஏன்னா நான் நிறையா என்னோடய பர்சனல் ரிலேட்டிவ்ஸ் அப்படி பார்த்ததே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாக்கா லைஃப் லாங் அதை எடுத்துகிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. இன் பிட்வீன் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப சார் உங்களோட க்வெஸ்சன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு ஒருத்தரோட ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ன்றது இருக்குங்க சார்.
ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ப்ராப்ளம் வந்தால் மட்டும் எடுத்துக்க, இப்போ நாளாக அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வந்தால் மட்டும் கவுன்சிலிங் வாங்க, இல்லைனா சும்மாலாம் வந்துட்டு இருக்காதிங்க, ஃபாலோ அப்லாம் நான் வந்து அவசியம் இல்லைன்னா சொல்லுவேன். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் 5 செஷன் வரணும் அப்போ தான் வந்துட்டு திரும்ப வராமல் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க, உண்மையாக இருக்கலாம். பட் அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா வந்துட்டு ஓ இது ஒரு பெரிய பிரச்சனை போல இருக்குன்னு தோணிடுது. அதே மாதிரி சில சைக்கியாட்ரிஸ்ட் தான் ப்ரிவென்டிவாக வந்துட்டு இது எப்பயுமே எடுத்துக்கோங்க, இது ஒரு மைல்டு மெடிசன் தாங்க, இது வந்துட்டு ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ்க்காக நம்ம வந்து தினதனும் எனது இந்த சுகருக்கு வந்து மெடிசன் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. வேற சில பேருக்கு வந்துட்டு அது பிரச்சனை பண்ணும், ஏதாவது சைட் எஃபெக்ட் கொடுக்கலாம், அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் திரும்ப பார்க்கணும். இல்லைங்க எனக்கு முழுசா எடுத்துக்கணும்னு விருப்பப்படல, எனக்கு சரியாச்சு அதோட போதும்னா இன்னொரு சைக்கியாட்ரிஸ்ட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு கேட்டீங்கன்னா அவங்க என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னு பாக்கணும். ரொம்ப சிவியரான ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா வந்து தொடர்ந்து எடுத்துக்க வேண்டியது இருக்குன்னு ஒரு 2-3 சைக்கியாட்ரிஸ்ட் நீங்க எத்திக்கல்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு எத்திக்கல் சைக்கியாட்ரிஸ்ட் கண்டுபிடிக்க சில சில வழிகள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க கூகுள் ரிவ்யூ பார்க்கலாம், இல்ல ப்ராக்டோ ரிவ்யூ பார்க்கலாம், இல்ல என்ன மாதிரி சில பேர்ட்ட கேட்கலாம். நான் வந்து யாராவது கேட்டாங்கன்னா ஒரு 2-3 பேர் சொல்லுவேன், அதாவது ஒருத்தர் மட்டும் பேர் சொன்னா எனக்கு அவருக்கு ஏதாவது கமிஷன் பேசிஸ்ல இதை ஓடிட்டு இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க, நான் அப்படி கிடையாது. ஸோ நான் ஒரு 2-3 பேர் சொல்லுவேன், இவங்களெல்லாம் போய் பாருங்க. 3 பேர்த்தையும் போறீங்க, 3 பேருமே வந்துட்டு இல்லைங்க இது வந்துட்டு தொடர்ந்து எடுக்கிறதா நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ராபபிளி அப்படிதான் இருக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு இது குறைச்சிக்கலாம் விட்டுக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் வந்துட்டு இதை விட்டுடலாம் அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா நீங்க அது என்னன்றது கன்சிடர் பண்ணுங்க. எகைன் வந்து நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிடையாது, என்னோட சப்ஜெக்ட் மேட்டர் கிடையாது, ஸோ அதுக்கு மேலே என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன நினைக்கிறேன், இட்ஸ் ஸ்டைல் ஆஃப் த சைக்கியாட்ரிஸ்ட், யார் வந்து ட்ரீட் பண்றாங்களோ அவங்கள பொறுத்து தான் இருக்குது நான் நினைக்கிறேன். இது வந்துட்டு எல்லா நேரத்துலையும் அப்படி இருக்கணும்ன்றது இல்லை. Yeah, this is Nirmal from Pondicherry. Sir, actually while sleeping, right, normally the thoughts வந்துட்டே இருக்கு சார். Thought process வந்து நம்ம brain எவ்வளோதான் நம்ம ஆக்டிவாக நம்ம வந்து எல்லா ஒர்க் முடிச்சுட்டு வந்து படுத்தாலுமே அந்த தாட் ப்ராசஸ் வந்து பேக் எண்ட்ல ரன் ஆகிட்டே இருந்தோம். வி க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ஸ்லீப் இன் அ காம் பிளேஸ், சைலண்டா இருந்த தூங்க போற நேரத்துல நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்கு சார். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? Maybe we can use headset. Sir, if you want to use headset, pota, now we missed SPB also. SP Balasubramanian is no more in this. So, a lot of things are happening and a lot of thoughts are coming and going, sir. Are they pretty arrest pandra? Yes, sir. I think I have got your question. Of course, we cannot avoid the difficulties. Of course, we cannot avoid the difficulties. Adhan, sir, naa eppadi vandha thoughts paapen appadina சார் நான் உங்க க்வெஸ்சன் புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன், நான் ஆன்சர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா பாருங்க. ஓகே, ஸோ நான் தாட்ஸ் எப்படி பார்ப்பேன்னா அது இமோஷனோட ஒரு எக்ஸ்டெண்டட் தான், எக்ஸ்டெண்டட் விஷயம் தான். அந்த தாட்ஸ் தனியா தானா வராது, அது ஒரு இமோஷனோட சேர்ந்து வரும். ஸோ பாருங்க அந்த தாட் வந்துட்டு உங்களுக்கு என்ன இமோஷனை கொடுக்குது, அது வந்துட்டு ஒரு ஹாப்பினஸை கொடுக்குதா அப்போ கோத்ரூ பண்ணுங்க, சேட்னஸை கொடுக்குதா அப்பயும் கோத்ரூ பண்ணுங்க. ஸோ என்னன்றதை வந்துட்டு கோத்ரூ பண்ணி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க வந்துட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம தூங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களை விடவே விடாது. ஸோ அது வந்து உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு ஏதாவது வந்து ஆஃபீஸில் நடந்திருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பயம் இருக்கு, இல்லை வந்து நாளைக்கு ஏதோ நடக்க போகுதுன்றத பற்றி, இல்லை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க கில்ட் வருதுன்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணுங்க. அதை போய் வந்து யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சிருந்த பாரு, நான் சொல்ல போகிறேன் இந்த காலை விடுவியோ உள்ளத்துக்கு வச்சுக்கிறியோ, கவலைப்படாமல் நான் சொல்கிறத எதுவும் அப்படியே கேட்டுக்க, அட்வைஸ்லாம் பண்ணி எனக்கு கழுத்துருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் முழுசாக சொல்லி முடிச்சா இருக்க தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி வெளியே கூட்டிட்டீங்கன்னா அது போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இல்லைங்க வந்துட்டு நான் அந்த மாதிரிலாம் யாரையும் பார்த்து சொல்ல முடியாதுன்னா அது மண்டைகள் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அது சப்கான்சியஸாக அன்கான்சியஸாக ஓடும். நீங்கள் வந்துட்டு தூங்குறீங்கன்றது நினைப்பீங்க, உடம்பு தூங்க நான் மனசு தூங்காது, அப்போ காலையில் எந்திரிக்கும் போது வந்துட்டு தூங்கின மாதிரியே இருக்காது, நான் தூங்கினேன் நான் எந்திரிக்கும் போது வந்துட்டு அவ்வளோ டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த இமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், ப்ராசஸ் பண்ணுங்கள். யாராவது அந்த மாதிரி கிடச்சா பாருங்க, இல்லாட்டினா வந்து பேப்பரில் எழுதி கிடச்சி போடுங்க, செல்ஃபோன் டைப் பண்ணி எழுதி பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரலையா, நேரம் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்போம், வந்துட்டு பொறுமையாக புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் என்ன இமோஷன்றது கண்டுபிடிச்சி அதை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அப்புறமா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுருவோம், நீங்கள் வீட்டில் இது எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ட்டு உங்களை எம்பவர் பண்ணி விடுறது தான் எங்களோட வேலை. ஒரு ஒருத்தரையும் எங்களை பார்க்க வரணும்னு நீங்கள் எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இதுதான் சார் நான் இப்போ வந்துட்டு 19 சொல்ல முடியுது. இதை விட நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் சொல்லணும் அப்படின்னா நான் பர்சனலாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும், அது பப்ளிக் ஃபோரம் நம்ம கேட்க முடியாது. அதனால நீங்கள் வந்துட்டு பாருங்கள், உங்களோட சி பார்க்லேயே நிறைய கவுன்சிலிங் சர்வீசஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள பார்க்கலாம் இல்லை என்ன பார்க்க வரனாலும் வரலாம். சார் ஹலோ சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். எஸ் வில்லியம் சார் சொல்லுங்க. என்னன்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து எமோஷனை வந்து ஹோல்டு பண்ணாதீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அதுல வந்து பார்க்கும்போது எல்லா எமோஷனையும் ஹோல்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கும்போது சில நேரம் வந்து கான்ட்ரடிக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோவம் வருது, கோவப்படுறோம். இப்போ நான் கோவப்படும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கோவம் வந்து நான் என் மேலே கோவப்படுறது, அடுத்தவர் மேலே கோவப்படுறது. இப்போ நான் அடுத்தவர் மேலே கோவப்படும் போது நான் மேபி நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், கெட்ட வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லலாம், அடுத்தவரை ஹர்ட் ஆகுது. ஆமாம், ஸோ அந்த ஹர்ட் பண்ணும்போது அப்போ ஹர்ட் பண்ணும்போது அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் ஃப்ரீயாயிடுறேன், பட் ஐ எம் ஹர்ட்டிங் தி அதர். அதுக்கு என்ன பண்ணலாம்? அது கண்டிப்பாக நான் பண்ணி ஆகணுமா எல்லா சிச்சுவேஷன்லையும்? சில நேரம் நம்ம ஹோல்டு பண்ணலாம்,
எனக்கு புரியுது சார். அதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு ஆங்கர்ன்றது ஒரு நார்மல் இமோஷன். உங்களுக்கு யாராவது அன்ஃபேரா பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கோவம் வர்றதுன்றது நார்மல் தான். அன்ஃபேரா நடக்காம உங்களுக்கு கோவம் வருதுன்னா அது ராக்கெட் ஃபீலிங், வேற ஏதோ ஒரு இமோஷன் நம்ம சப்ரஸ் பண்ணனால வந்துட்டு அதை நம்ம தனியா பார்ப்போம். வேற ஒரு அன்ஃபேரா ஒண்ணு நடந்திருக்கு, உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் பணம் வாங்கியிருக்காரு கொடுக்க மாட்டேன்றாரு, நீங்க திரும்ப திரும்ப கேக்குறீங்க அப்பயும் தரவே மாட்டேன்னா கோவம் வரும், நம்ம வந்து திட்டதான் செய்வோம் ஓகே. பட் அவர் வந்து ஹர்ட் ஆயிட்டாரு அதனால வந்துட்டு நான் அந்த மாதிரிலாம் பேசிட்டு அதனால பணம் தர மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லலாம். அப்ப வந்துட்டு நம்ம எப்படியாவது பதுசா பேசி ஈஸி அந்த பணத்தை வாங்கணும்ன்றதா நம்ம வந்து அந்த ஆங்கரை சப்ரஸ் பண்ண பார்ப்போம். சரி எனக்கு புரியுது, அந்த நேரத்துல நீங்க அங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுன்னா அதை அப்போதைக்கு சப்ரஸ் பண்ணிட்டு உடனே வீட்டுல வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு போறது, செல்போன் டைப் பண்ணி டெலிட் பண்றது, இல்ல அது ஒரு படமா வரைகிறது, கதையா எழுதுறது, கவிதையா எழுதுறது, இல்ல எல்லாம் இப்ப எல்லாம் வந்து சர்காஸ்டிக்கா வந்து எதுலயாவது ஒண்ணு ஸ்டேட்டஸ் போட்டு விடுறது, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, அதை வச்சு அமுக்காதீங்க. சோ எனக்கு புரியுது அந்த நேரத்துல அமுக்குறீங்க, பட் எல்லா நேரத்துலயும் வச்சு அமுக்கிட்டு இருக்காதிங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு வழி பாருங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு என் ஒய்ஃப் ஏதாவது பிரச்சனைனா நான் நேரம் என் ஒய்ஃப்ட போவேன், நான் வந்து இன்னும் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் செம்மையா கத்த போறேன், நீ வந்து கேட்கற நிலைமையில இருக்கேன்னு கேட்பேன். அவங்க வந்துட்டு ஆமா இல்லைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, சொல்லி சொல்ல அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். சோ என்ன சொல்லி தொலைன்னு சொல்லிட்டாங்களோ இல்ல என்னவோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாலும் நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து சாரி சொல்லி காலில் வந்து சமாதானப்படுத்துறதுலாம் அடுத்து நான் பாத்துக்கேன். ஓகே, சோ கான்டெக்சுவலா பாருங்க எந்த நேரத்துல என்ன பண்றது அப்படின்ட்டு. என்ன பண்றது, ஆங்கர்ன்றது ஒரு நார்மல் ஃபீலிங்கு, நம்ம இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணிடுவோம், அதுக்கு நம்ம வந்து அப்பாலஜிஸ் பண்ணிக்கலாம், காம்பன்சேட் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தை தெரியாம வந்துட்டு ஏதாவது கோவத்துல அடிச்சிடறோம், பட் நம்ம வந்து அடிக்கணும்ன்றது இன்டென்ஷன்ல அடிக்கிறது கிடையாது. ரூல்ஸ் சொல்லும், கார்பரேட் மேனேஜ்மெண்ட் கூடாது, இது வந்து இன்ஹியூமன் அப்படிலாம் சொல்லும். பட் நம்ம பிள்ளைக்கு நம்ம வந்து இன்ஹியூமன் எதுவும் பண்ணணும்னு நினைச்சிருந்திருக்க மாட்டோம். சோ ஏதாவது கோவம் வரும்போது ஏதாவது ரெண்டு தட்டு தட்டிடுவோம், அப்புறமா வந்துட்டு கட்டி அணைச்சு வாடா கண்ணே உனக்கு என்னடா வேணும், இது வேணுமா அது வேணுமா வாங்கி தந்து சமாதானப்படுத்துறோம். அஃப்கோர்ஸ் வந்துட்டு அதை நம்ம செய்யாம இருந்தா இதை செய்ய தேவையில்லை, பட் ஏதோ சில நேரத்துல நடந்திருது அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்கான வழிகள் இருக்கு, அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். இங்க வந்துட்டு ரிலிஜியஸா பார்த்தா எல்லா ரிலிஜன்லயுமே வந்து காம்பன்சேஷனுக்கு வழி இருக்குதுங்க. கிறிஸ்டியனா இருக்கீங்க, நம்ம போய் வந்து நம்ம பாஸ்டர் கிட்ட பேசலாம், வந்து பாவ மன்னிப்பு கேட்கலாம். இல்ல வந்துட்டு ஹிந்துஸ்க்கு வந்துட்டு சொல்லிடுவாங்க ராமேஸ்வரம் இங்க எங்கேயாவது போங்க, போய் வந்துட்டு தண்ணியில மூழ்கி எந்திரிங்க உங்க பாவம் எல்லாம் வந்து போயிடும். சோ இல்ல நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா போதும், அந்த தப்ப திரும்ப செய்யலன்னா போதும், உங்க பாவம் போயிடும், உங்க கஷ்டம் போயிடும், ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். சோ கிட்டத்தட்ட வந்து சாமி கிட்ட வேண்டதே என கேட்டா வந்துட்டு ஒரு இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ற வழிதான். இது நாங்க எம்டி சேர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், ஒரு சேரை போட்டு அதுகிட்ட வந்துட்டு பேசுங்க அப்படிலாம் சொல்லுவோம். இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட யாராவது வரும்போது நம்ம சொன்னேன்னா என்னங்க கவுன்சிலர் நீங்க வந்து நீங்க பெரிய லூஸா இருப்பீங்க போல இருக்கே, ஒரு சேரை பார்த்து பேச சொல்றீங்கன்னா நம்ம கடவுளை பார்த்து பேசுறது கிட்டத்தட்ட எம்டி சேர் ஆக்டிவிட்டி தான். மனசுல பட்டதெல்லாம் நீங்க சொல்றீங்க வந்துட்டு கடவுள் திரும்ப நம்ம பதில் சொல்றாரா இல்ல வந்து பாஸ்டர் மூலமா நம்ம பதில் சொல்றாரான்னு கேட்டா அது டபுள் சேர் ஆக்டிவிட்டின்னு அடுத்து ஒரு பேர் வச்சுப்போம். ஓகே, இதே வந்து ஸ்பிரிட்ல வந்து பேசினாங்க, அது பேர் ரோல் பிளேன்னு வச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஆகும் போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. நீங்க சப்ரஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணி ரொம்ப நாள் வச்சீங்கன்னா என்ன உங்களுக்குள்ள இருக்குன்றதே தெரியாது, ஒரு நாள் வெடிக்கும், அது உங்களுக்குள்ள இருக்குன்றது தெரியாது மத்தவங்களுக்கும் தெரியாது, அது வந்து நிறைய பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதுல முதல் வேலை இன்சோம்னியா கொண்டு வரும், அப்புறம் வந்து சேஞ்ச் இன் ஆப்பிடேட்டை கொண்டு வரும், அப்புறமா நாங்க பேருக்கோம் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி. அப்புறம் நாங்க பணக்காரவா நீங்க ஏழை ஆவீங்க, யார் பணக்காரனும் யாரும் ஏழை ஆகணும் நீங்க பாருங்க. சார் சார் உங்க உங்க வைஃப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க சார், பட் எல்லா வைஃப் அப்படியே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா, ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கு சார், என்னன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த வால் வால்க்கு நம்மளோட கோவத்தை வெளிப்படுத்தலாம் சார். எதர் யூ கேன் ஹிட் த வால் ஆர் யூ கேன் ஸ்க்ரீம் அட் த வால், ஏன்னா அது உங்களை எதுவும் ரிட்டர்ன் எதுவும் பண்ண போறது இல்ல. அட் த சேம் டைம் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி ஆயிடும்ல. இல்ல இல்ல சார், அதான் இங்க வந்துட்டு கான்டெக்சுவலா பாக்கணும். நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, கோவப்பட்டு கத்துங்க, இல்ல வந்துட்டு பேப்பர்ல எழுதி வச்சு போடுங்க, செல்போன் டைப் பண்ணி டெலிட் பண்ணுங்க, என்னெல்லாம் பாசிபிளோ அதை செய்யுங்க, சப்ரஸ் பண்ணாம பாத்துக்குங்க. நம்ம வந்துட்டு கான்டெக்சுவலா தான் பாக்கணும், இதை போய் காமெடியா பாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு எது ஒத்துவருதோ அதை பண்ணுங்க. சார் நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுங்க சார். இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது இல்லையா, சோ இப்போ வந்து ஏஜ்டான டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா தே ஆர் நாட் யூஸ் டு ஹேண்ட்லிங் த கேட்ஜெட்ஸ். ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே நியூவா இருக்கு, தே ஆர் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங். ஆனா இருந்தாலும் எப்படியாவது மேனேஜ் பண்ணி கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ கிளாஸ் டைமிங் பாத்தீங்கன்னா 8:00 9:00 வரைக்குமே இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த சிஸ்டம் அவங்க பாக்குறதுனால அவங்களுக்கு அது கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது, தூங்கணும்னு நினைச்சாலுமே தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்லீப். சோ அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது டிப்ஸ், நீங்க புக் ரீட் பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். புக் ரீட் பண்றதுன்றது வந்துட்டு தெரியல எல்லாருக்கும் ஒத்துவருமா அப்படின்றது, ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஆயிடும். ஏதோ ஒரு இமோஷன் இருந்திருக்கும் அந்த நம்ம வந்துட்டு அதை ஹேண்டில் பண்றோன்ற போது நமக்கு ஒரு பயம் இருக்கலாம், நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்,
பண்ணுவாங்க, இல்லைன்னா கோவம் வரலாம். அந்த பசங்க வந்துட்டு பண்ற வேலை இருக்குது, நம்ம சொல்லுவோம் வந்துட்டு அந்த அன்மியூட் பண்ணுடா இல்ல பேசுடான்ட்டு, இல்ல வந்துட்டு அப்பதான் வந்துட்டு சாப்பிட்டு இருப்பாங்க அம்மா அப்பா வந்து குழந்தைக்கு ஊட்டிட்டு இருக்காங்க, கிளாஸ் டைம்ல ஏங்க அப்படி பண்றீங்க அப்படிலாம் கேட்டா அது அப்படிதான் நடக்குது வீட்டுல. நான் அவங்களே லேட்டா எழுந்திருக்காங்க, லேட்டா சமைக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு நடக்குது. சோ ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து அங்க வரும், ஆங்கர் வரும், இல்ல ஃபியர் வரும், இல்ல வரி வரும், இல்ல சேட்னஸ் வரும், இப்படி ஆயிடுச்சு நிலமான ஒரு கில்ட் வரலாம் இல்ல சேம் வரலாம், அதை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு தூங்குறது பாருங்க. அது யார் எக்ஸ்பிரஸ் பண்றதுன்றத பாக்கணும். நமக்கு யாராவது வந்துட்டு அந்த மாதிரி நீங்க சொன்னா உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, நீங்க சொல்றது அப்படியே கேட்டுக்குவாங்க, உங்களுக்கு எதுவும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிங்க. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி பேப்பர் எழுதி வச்சு பண்ணுங்க, செல்போன் டைம் எழுதி பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு நடக்கிறதுனாலதான் அந்த மாதிரிதான் நடக்குது. நீங்க தூக்கம் வர மாட்டேன்னு நினைக்கிறேன், சும்மா தூக்கம் வராமலாம் போயிடுறது கிடையாது, ஏதோ ஒண்ணு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும், மண்டைக்குள்ள ஓடுறத தூக்கி வெளியில போடுங்க, அப்புறமா தூக்கம் வரலான்னு பாக்கலாம். எஸ் சார், தேங்க்யூ சோ மச் சார். ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன், யாராவது சார் எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. இப்ப வந்து யாராவது லவுடரா பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், தென் வந்து லவுடரா மியூசிக் கேட்கறது, லவுடரா பேசுறது, இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் வரும்ல, அது வந்து நேச்சரா இல்ல வந்து சிச்சுவேஷன் சிச்சுவேஷன், இது சைக்காலஜிக்கல் இஷ்யூ மாதிரியா சார்? பிகாஸ் எல்லா டைம்லயே நமக்கு அந்த இது வர்றது இல்ல. கரெக்ட் கரெக்ட், அதான் சார். பொதுவா நான் என்ன நினைப்பேன்னா, எகைன் நான் வந்துட்டு ஒண்ணும் புதுசா சொல்ல போறது இல்ல, ஏதாவது இமோஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிருந்தால் அந்த நேரத்துல வந்துட்டு அந்த நாய்ஸ் ஏதாவது நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நம்ம ஏற்கனவே இரிட்டேட்டடா இருந்திருக்கும், வேற ஏதாவது காரணத்தினால ஏதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கும், அன்ஃபர் ஏதாவது நடந்திருந்திருக்கும், அந்த இரிட்டேஷன் நம்ம மண்டிக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அப்பப்போ இதை பண்ணும்போது வந்துட்டு எரிய தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் நமக்கு தோணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்துட்டு சில நேரத்தில் நம்ம ஒரு ரொம்ப காமன் என்விரான்மெண்ட்ல இருந்து வந்தவங்க வச்சுக்கோங்க, இப்போ சென்னைக்கு உள்ள முத முதல்ல நுழையும் போது இந்த சவுண்ட் எல்லாம் பார்த்தா அப்படியே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. வேற வந்துட்டு நீங்க இங்கேயே பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நார்மல் ஆயிடுது. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்னது சவுண்டே வரமாட்டேங்குது, மனுஷங்களாம் இங்க வாழ்றாங்களா இல்லையா நமக்கு சம்டைம்ஸ் தோணுது. ஓகே, அந்த மாதிரி அது வந்து என்விரான்மெண்ட் எல்லாம் வருது. எனக்கு கேட்டா வந்துட்டு உங்களுக்கு பாருங்க, அது கான்டெக்சுவலா நீங்க எந்த என்விரான்மெண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க, இந்த புது என்விரான்மெண்டா இருக்காது, அதனால உங்களுக்கு வந்துட்டு அந்த நாய்ஸ் உங்களை இரிட்டேட் பண்ணுதா, இல்ல ஏதாவது இமோஷன்ஸ் வந்து நீங்க கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா நம்ம கோத்ரூ பண்ணிட்டு ஏதாவது இமோஷன் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ஓவர்வெல்மிங்கா இருக்கா, இந்த ஸ்கேல் ஆஃப் 1 to 10 ஒரு 5 மேல இருக்குதுன்னா அந்த நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது நாய்ஸ் வரும்போது நமக்கு வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு வண்டி போறேன் வண்டியில போறேன்ற பேர்ல வந்துட்டு சைலன்சர் எடுத்து விட்டுறாங்க, டபடு படுமா அப்படி சவுண்ட் கேக்குது, கடுப்பாதான் இருக்குது. அந்த நேரத்துல அன்பேரா ஒண்ணு நடக்குது, ஏன்னா வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒண்ணு இருக்குது, இப்படிதான் நீங்க இவ்வளவுதான் வந்து சவுண்ட் வச்சிருக்கணும் ஒரு ரூல் இருக்கு, அதை தாண்டி இவங்க மட்டும் வந்து அட்டென்ஷனுக்காக ரூல் வைக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து சைலன்ஸ்ல புடிங்கி விட்டாங்கன்னா நமக்கு அது அன்பேரா, அப்ப ஆங்கர் வருதுன்றது நார்மல் தான். சோ அந்த நேரத்துல நீங்க வந்து அங்க கத்த முடியுமா, இல்ல வந்துட்டு வாயில திட்டிக்க முடியுமா, இல்ல வீட்டுக்கு வந்துட்டு இந்த ரோட்ல ஒருத்தன் போறான் போறேன் அவன்லாம் எதுக்குதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்க திட்டிக்கிட்டாலும் ஓகே, ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த ஆங்கரை எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டுருங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் அது வராது. நீங்க சப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு தடவை நடக்கும்போது பாரு ஊர்ல எல்லாம் இப்படிதான் இருக்கான், ஊர்ல இருக்க எல்லாரும் அப்படி கிடையாது, பட் நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது நமக்கு ஊரை பத்தி அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துடும், சென்னையா எல்லாம் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு தோணுங்க, எல்லாரும் அப்படி கிடையாது. ஓகே, அதனால அது அப்பப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட அந்த இரிட்டேஷன் போயிடும், புது இரிட்டேஷன் வரும், அதை மட்டும் அப்போதைக்கு டீல் பண்ணிக்கலாம். பழைய இரிட்டேஷன் வச்சிருந்தோம், அந்த இரிட்டேஷன் இந்த இரிட்டேஷன் வரும், அப்புறமா புதுசா ஒரு இரிட்டேஷன் வரும், எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து திங்ஸ் ஒண்ணு வர வச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். ஜெகநாதன் சார் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, அதை மட்டும் இன்னொரு தடவை எனக்கு ரிப்பீட் பண்ணிடுங்க. Yes, sir. Though you have given the answer partly, I request you to read my question again and go through it. Yes, sir. I'll read it for you. Sir, okay. I work in IT industry. My work timings will be 12 hours standard, sometimes 15 hours. Due to this, in March, I had sleeping problem. Initially, it started like if I sleep at 10 p.m., I will get sleep after 2 a.m. Then it got changed and I was able to sleep within 10 to 15 minutes if I sleep at 10. But I get awake at 2:30 a.m. and it got set with this routine. Then I took career break for 3 months. Last month I started working again and within 3 weeks time again, I am facing the same. So Right. That's it. வந்துட்டு ஒரு மூணு சிச்சுவேஷன் சொல்லிருக்கீங்க. ஒன்னு வந்துட்டு உங்களோட வழக்கமான work situation. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பிரேக் எடுத்துட்டு அப்புறம் பிரேக் முடிச்சுட்டு திரும்ப வந்தது. எனக்கு ஒரு ஒரு கான்டெக்ட்ஸ்னு வேற வேற ரீசன்னால இந்த இன்சோம்னியாவில் இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்திருந்துருக்கலாம். ஸோ நான் என்ன வந்துட்டு அசியூம் பண்றேன்னா, 12 hoursன்றது ரொம்ப அன்ஃபேரான விஷயம். 8 இல்லை 9 மணி நேரம் சரி, அப்படியே நம்ம என்னதான் சின்சியரா வேலை பார்த்தாலும் வந்து 10 மணி நேரம் அதுக்கு மேல நமக்கு வந்துட்டு லைஃபை பார்க்கணும். ஃபன், ஃப்ரீடம், பவர், லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் எல்லாம் வந்துட்டு நீட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணலன்னா அப்புறம் வந்து அது அன்ஃபேர் தான்.
அதனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆங்கர் வந்திருந்திருக்கலாம், ஒரு கில்ட் வந்திருந்திருக்கலாம், இல்ல ஒரு ஃபியர் வந்திருந்திருக்கலாம், இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்க போறோம், இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்றது. அந்த ரீசன்னால அது ஓவர்வெல்மிங் ஃபீலிங் வந்து எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ்னால உங்களுக்கு தூக்கம் வராம போயிருந்துருக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு உடம்பு மனசும் பழக்கப்படுத்துறதுன்னு ஒன்னு இருக்குது. நம்ம தொடர்ந்து அந்த மாதிரியே வந்துட்டு பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அப்படி ஆயிடும். அதுக்காக நம்ம பழக்கத்தோட அடிமை கிடையாது. நம்ம வேணும்னா வந்துட்டு அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணலாம். நம்ம பப்பட்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸோ இல்ல ஜெனட்டிக்ஸோ கிடையாது, நம்ம அதை மாற்ற முடியும். அது கொஞ்சம் டைம் எடுக்குமா இருக்கும், அதை செய்யறதுக்கு வந்துட்டு டைம் எடுத்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஒரு வேலையே இல்லாம போயிருந்திருக்கலாம், உடல் உழைப்பு இல்லாம இருந்திருக்கலாம், அதனால வந்து 5 மணி நேரமா தூங்கினா கூட போதும், இல்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினா கூட போதும்னு இருந்திருக்கலாம். ஸோ பேட்டர்ன் வந்து என்ன மாதிரி மாறி இருக்கு அப்படின்றத பாக்கணும். அங்க ஒரு ரீசன் இருக்குதுன்னா அப்ப சரி, அந்த ரீசன் வந்து சரியா போன பிறகு அந்த ரீசன் சரியாயிடுச்சு அப்படின்னா உங்களோட நார்மலா நான் ஸ்லீப் வந்துருச்சுன்னா ஓகே, அப்படியும் சரியாகல, ஏதோ ஒரு இமோஷன் வந்து அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு பாக்கணும். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு என்னது கிளியர் கட்டா ஒரு ஆன்சர் வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் தெரியணும், உங்ககிட்ட நான் கேட்கணும், உங்களை நான் எம்பவர் பண்ணணும் இந்த க்வெஸ்சனுக்கு நீங்களே ஆன்சர் பண்றதுக்கு. இப்போதைக்கு என்னால் இவ்வளவுதான் சார் சொல்ல முடியுது. தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மை சிச்சுவேஷன். தேங்க்யூ சார். ஓகே. யா தேங்க்யூ சி பார்க் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நம்ம இன்னொரு டைம்ல மீட் பண்ணலாம். நானும் உங்களை ரிலீவ் ஆயிக்கிறேன், எனக்கு அடுத்த கவுன்சிலிங் செஷன்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you sir. Thank you sir. Thank you for your time. Thank you. Yes. Thank you. Bye sir. Take care.